Hey guys, welcome back to our channel. It's me Priya. In the video la neenga edha pathi paaka poringa appadina enoda chinna maadi thottatha pathi da indha video la neenga paaka poringa. நம்ம எல்லாருக்குமே தோட்டம் அப்படி இல்லைன்னா மாடி தோட்டம் வச்சு அதுல இருந்து ஃப்ரெஷ்ஷா காய்கறி எடுத்து சமைக்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான் இல்ல. காய்கறி செடி மட்டுமா, பூச்செடியில இருந்து பூ பறிக்கும் போது நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரிதான் நானும் யூடியூப் சேனல்ஸ் இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளும் மாடி தோட்டம் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த மாடி தோட்டம். இதை வந்து நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, போன கிறிஸ்மஸ்ல இருந்துதான் இந்த மாதிரி மாடி தோட்டம் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதுல மோஸ்டா வெஜிடபிள்ஸ் தான் இருக்கு, இனிமேல் தான் பூச்செடி எல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சேனல்ல இனிமேல் கார்டனிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் வர ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொரு செடியும் எப்படி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து காய்கறி பறிக்கிற வரைக்குமான வீடியோஸ கார்டனிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸா இனிமேல் நீங்க பாக்கலாம். இனிமேல் என்னென்ன செடி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. இது வந்து பெயிண்ட் டப்பால வச்சிருக்கோம் இந்த தக்காளி செடி. இங்க பாருங்க, பூலாம் வந்திருக்கு, இனிமேல் தான் காய்க்க ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு தக்காளி செடி. இது வந்து கத்திரிக்காய் செடி. இதுக்கு கீழே வந்து நான் பூண்டு செடி வைக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க பூண்டு எவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இது வந்து வெங்காய செடி, இதுவும் வெங்காய செடி. இதுல அதிகமா ஒழுங்கா வரல, இது பாருங்க எப்படி அழகா வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இது வந்து ரெண்டு மிளகாய் செடி இருக்கு, இது வந்து ஒழுங்கா வளர்ந்துருக்கு, இது வந்து ஒழுங்கா வரல. இந்த மாதிரி ஒழுங்கா வரல அப்படின்றதுக்காக சோந்துடாதீங்க, நிறைய வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எது நல்லா வருதோ அதுல இருந்து நம்ம காய்கறி பறிச்சுக்கலாம். இது வந்து புதினா செடி. இங்க பாருங்க இந்த மாதிரி பாட்டில ஓட்ட பண்ணி வச்சிருக்கேன். இதுலயே எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்க, பாருங்க எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இது வந்து நான் எப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, பாட்டில ஓட்டு போட்டு அதுல இருந்து செடி வச்சிருக்கேன். இதுலயே இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு எல்லா செடியுமே. இது கற்பூரவள்ளி செடி, இது வந்து தக்காளி செடி. இதனோட வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து என்னது அப்படின்னா, நம்ம தண்ணி கேன்லாம் வாங்குவோம் இல்லையா, அதுல இருந்து கட் பண்ணி வச்ச செடி. நிறைய விதை தான் போட்டேன், ஆனா விதை அதிகமா வரல, ஒரு சில விதை தான் வந்திருக்கு. இதுல வந்து நான் சுரக்கா விதை போட்டு இருந்தேன், சுரக்கா விதையில இருந்து செடி வந்ததை நான் பார்த்தேன். ஆனா இப்ப தெரியல எது அப்படின்ட்டு, பெருசாகும் போது பாக்கலாம் எது சுரக்கா அப்படின்ட்டு. இங்க பாருங்க இதெல்லாம் என்ன செடி அப்படின்னே தெரியல. நான் மாட்டு சாணத்தோட உரம் போட்டேன், அதுல இருக்கிற ஒரு சில விதையோட செடி தான் வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன செடினே தெரியல. இது கூட கத்திரிக்காய் செடி தான், இனிமேல் காட்டுறது அதிகமா கத்திரிக்காய் செடி இருக்கும். இதுக்கு இடையில நான் பூண்டு செடி வச்சிருக்கேன் பாருங்க. இது ஃபுல்லா கத்திரிக்காய் செடி, இதுக்கு இடையில எல்லாத்துலயுமே நான் பூண்டு வச்சிருக்கேன். இதுலயும் தனியா நான் பூண்டு வச்சிருக்கேன். அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு காமிச்ச செடியில நான் இப்படிதான் வச்சிருப்பேன். உங்களுக்காக வீடியோவா காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு எல்லா செடியும் ஒன்னா வச்சு காமிச்சேன். நம்ம சேனல்ல வ்ளாக்ஸ், வெயிட் லாஸ் குக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இனிமேல் கார்டனிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் வர ஆரம்பிக்க போகுது. இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடணும் நீங்க உடனே பார்க்க முடியும். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி.